வெல்கம் பேக் டு கேஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் ஜி சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கோச்சிக்காதீங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா போட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ராகன் பால் ஹக்காய் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் ஜி அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம 2 or 3 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்க்கான லிங்க் தரேன். மறக்காமல் வியூ பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாவே பார்த்தீங்கன்னா ஹக்ஸா பண்ணிக்கிறாப்பிங்க. பரவாயில்ல, உண்மையில் இனி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாஸ் எல்லாம். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தேங்க்ஸ் சொல்லுவான்ட்டு நீ எதிர்பார்க்குறி அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸா பார்த்தீங்கன்னா எதே எப்படியோ நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஸோ உண்மையிலே எனக்கு கொஞ்சம் டயர்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களோட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணும்போது அந்தளவுக்கு நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இருக்கு. வெல், இந்த ஒரு பேட்டில் நம்ம கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி சின்னதான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பேசி ஆகணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் இடவேளை பார்த்தீங்கன்னா விட்டுருக்கேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பேன். திருந்தாலும் என்னுடைய ஆஃபரை நீ ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது உன்னுடைய கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் திருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆஃபரை உனக்காக கொடுத்ததாக ஆகணும். ஏன்னா உன்னும் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம கோகு என்னடா ஆஃபர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு அப்படியே பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா வேறு எதில் நீ எனக்கு கீழே வேலை செய், நீ எனக்கு கீழே என்னுடைய கட்டுப்பாட்டில் நீ வேலை செய், உன்னுடைய பவர் வீணாகக்கூடாதுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உன்னுடைய பவரை பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. லைக் நம்ம கமாண்டர் கென்யூ வந்தார்ல, அவரை விட செம்ம பெட்டராக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நீ இருக்கு. ஸோ அதனால் நீ அவனை விட சிறப்பாக எனக்கு கீழே வேலை செய்யும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் பேசாமல் என் கூட பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோ, எனக்கு கீழே வேலை செய்ய அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக ஒரு ஆஃபர் கொடுக்க இந்த பக்கம் நம்ம கோகு அந்த விஷயத்தை கேட்டுட்டு சிரிக்கிற அப்படி. வெல், நீ சொன்ன அந்த ஒரு ஆஃபரை நான் ஏற்றுக்கன்ட்டு நீ எதிர்பார்க்குறியா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா தெரியும்டா நானும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் வாய்ப்புங்கிறது கொடுக்கணும்ல. அண்ட் அதே சமயத்தில் ஸோ உன்னுடைய செயின் மக்கள் எல்லாருமே முட்டாளதுக்கு தான், முட்டாள்தனமான முடிவுகள் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க, எவனுமே புத்திசாலி கிடையாது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. அதே சமயத்தில் அந்த செயின் குரூப்பில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் மிஞ்சி இருக்க, அவனாச்சும் உயிரோடு இருக்கோன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வழி இல்லை போல இருக்குது. நீயும் பார்த்தீங்கன்னா தாக போகிற அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்ல, அது அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காதுன்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படிங்க. கெத்தாக தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக உனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா. பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டான், ஆக்சுவலாக நீ சொன்னில்ல இனிமேல் தான் சீரியஸாக கூட பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட போகிறேன் அப்படின்ட்டு. சப்வே தெரியும் உன்னுடைய பவர் இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கேன்ட்டு அதையெல்லாம் வெளிப்படுத்தினா என்னை ஈஸியாக உன்னால் டிஃபீட் பண்ணணும்ட்டு நீ எதிர்பார்க்குற அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னுடைய சீக்ரெட் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நம்ம கோகு கேஷுவலாக கேட்க, இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. ஆக்சுவலாக என்னுடைய மைண்டுக்குள்ளே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. சரி, நீ உன்னுடைய பவரில் 50% தான் யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா புரிய வருது. நீ என்ன பார்த்தீங்கன்னா உன்னுடைய முழு பலத்தை பார்த்தீங்கன்னா காட்டல. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தணும்ட்டு அவசியமே கிடையாது. சரி, என்னுடைய பாதி பவரை, ஐ மீன் அந்த 50% பவரை பயன்படுத்தினாவே உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆல்ரெடி நீ இந்த ஸ்பேஸில் அப்படியே டஸ்ட்டாக இருப்ப அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃப்ரீஸாக சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகு இந்த பக்கம் நம்ம கோகன் கர்லின் பிக்கலோ எல்லாருமே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம கர்லின் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சண்டையை போடலையே அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நம்ம கர்லின் சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சரியான டயத்துக்காக பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பவுஸை பயன்படுத்திருக்காங்க, அந்த சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் என்னால் பார்த்தீங்கன்னா உணர முடியுது, ஆக்சுவலாக அவங்களுடைய கி நம்மளை இங்கே அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ ரெண்டு பேர்த்தோட கீயை பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவோட ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம பிக்கலோட்டு கேட்கும்போது, வெல் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, ஃபைட் நடந்தாலே தெரியும் யார் உயிரோடு இருப்பா யார் சாவா அப்படிங்கிற விஷயம் அந்த சண்டையோட முடிவில் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. அண்ட் அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த பவர் லெவலில் நம்மளால் பார்த்தீங்கன்னா சரியாக யூகிக்க முடியல, ஒருத்தனை விட செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கேன், அதனால் சண்டையோட முடிவில் தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. அண்ட் அதே சமயத்தில் சரி, இந்த பக்கம் நம்ம பொல்மாவோட பாடியில் இருக்கக்கூடிய நம்ம கமாண்டர் கென்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மாவோட அந்த ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு அப்படிங்க கூட. ஸோ நம்ம பொல்மாவோட அந்த ஸ்கூட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தவளையாக மாறின பொல்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பிடிச்சி நம்ம திரும்ப நம்மளுடைய உடம்புக்கு போயிடும்ட்டு தவளை
காளையோட உடம்புல இருக்கக்கூடிய நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டிட்டு வர்ற அப்படி எங்க போனாலும் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் அந்த ஒரு விஷயத்தை பார்த்த நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா பொல்மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணுற அப்படிங்க. ஐ மீன் அந்த ஸ்கூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஓட்டுற அப்படி எப்படி கீழே தள்ளன்ட்டு பட் நம்ம பொல்மா விடாமல் பிடிச்சிட்டு இருக்க. ஸோ என்னடா என்னடா இப்படி பண்ணிட்டு என்னுடைய அழகு என்ன என்னுடைய கிளாமர் என்ன நான் எந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு தெரியுமா என்னுடைய ஃபேஸை பார்த்து மயங்காத ஆளுகளே இல்லடா கடைசியில் என்ன இப்படி தவளையாக மாற்றிட்டியா அப்படின்ட்டு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா வருவாங்க பாருங்க செமையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா அப்படிங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பொல்மா தட்டு தட மாதிரி நம்ம கோகன் பிக்கலோ அண்ட் குரலன் இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா அந்த இறங்குற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐயா நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இறங்குவார் பார்த்தீங்களா ஸ்டைல் ஆஃப் ஃபோர்ஸா அந்த மாதிரி தான் நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா இறங்குற அப்படி. ஸோ பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்குது. ஸோ பொல்மா பொல்மா என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ குரலின் நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம குரலின் பார்த்தீங்கன்னா பொல்மா எதுக்கு எதுக்காக நீ இங்கே வந்த ரொம்ப ஆபத்தான இடம் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ட்டு ஸோ நம்ம குரலின் பார்த்தீங்கன்னா பொல்மாட்ட பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி இந்த பக்கம். ஸோ நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்மைல் பண்ணுற அப்படி பட் நம்ம குரலின் பார்த்தீங்கன்னா புரியல எதுக்காக சிரிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குரலின் பார்த்தீங்கன்னா யோசிச்சுருக்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கேப்டன் கென்யோ ஐ மீன் நம்ம பொல்மா உடம்புல இருக்கக்கூடிய கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குரலின் கேட்கும்போது ஆக்சுவலாக கோகு அண்ட் ஃப்ரீசா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நீ எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா நின்றுருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குரலின் நம்ம பொல்மா கிட்ட சொல்ல. ஸோ நம்ம பொல்மா உடம்புல இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குற அப்படி அங்கே போகாது அங்கே ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே போகாது அப்படின்ட்டு நம்ம குரலின் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி பட் இருந்தது நம்ம பொல்மா ஐ மீன் நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீசா ஃப்ரீசா சமாவையுது கோகுக்கு எகேன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு அப்படின்ட்டு நம்ம பொல்மா உடம்புல இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல பயங்கரமாக இடியும் மின்னலாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ அந்த மின்னல் ஒன்று நம்ம ஃப்ரீசா மேலே பார்த்தீங்கன்னா பட்டு நம்ம ஃப்ரீசாவோட அந்த உடம்பு அப்படியே ஜொலிக்கும் பாருங்கள் தக்கலி வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீசா வெல் உண்மையாக என்னென்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீசா சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகு ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட அப்படி. ஸோ நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உனக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாட்கள் பார்த்தீங்கன்னா காத்துட்டுருக்கு பட் அதை நீ வீணாக்குற அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ பின்னாடி இருந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே நெருங்குற அப்படிங்க நம்ம ஃப்ரீசாவை அடிக்கலாம் எதுவும் பண்ணலான்ட்டு பட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ரீசாவோட உடம்புலேருந்து அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. அண்ட் நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா கிங் வெஜடா பிரின்ஸ் வெஜடா அண்ட் அந்த லோ கிளாஸ் வாரியர் பார்டக் எல்லாருமே எதிர்த்து நின்றுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக பார்த்தீங்கன்னா இருந்தானுங்க. அதனால தான் அவங்களுடைய அந்த மரணத்துக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீசாவோட அந்த கையில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா வருதுங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பொல்மா ஐ மீன் நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீசாவோட பாடி பார்த்தீங்கன்னா பயங்கரம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம கோகுவோட அந்த பவருக்கு நம்ம ஃப்ரீசாவோட பாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டன் கென்யோக்கு பார்த்தீங்கன்னா தான் எந்த உடம்புல இருக்குங்கிறது மறந்துட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இது பண்ணுற அப்படி. ஸோ இதுதான் இதுதான் ஃப்ரீசாவோட பவர் அப்படின்ட்டு பயங்கரமாக நம்ம கேப்டன் கென்யோ பார்த்தீங்கன்னா ஸோ பொல்மா உடம்புல இருந்துட்டு உணர்ச்சி வசப்பட இந்த பக்கம் நம்ம கோகன் கருளினால பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக நம்ம பொல்மாவை பார்க்க. அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம கோகனோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு தவளை வந்து பிடிக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம பொல்மா சோல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தவளை தான் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி பார்த்துட்டு. ஸோ அந்த தவளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லுவது. ஆக்சுவலாக நான் தான் பார்த்தீங்கன்னா பொல்மா அது வேறு யாரோ. ஸோ வேறு யாரோ என்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்கட்டு. ஸோ நம்ம ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அந்த தவளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம கோகனுக்கு பார்த்தீங்கன்னா புரிய வைக்க ட்ரை பண்ணுது. பட் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அந்த தவளையும் பார்க்குற அப்படி நம்ம பொல்மையும் பார்க்குற அப்படி பட் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ரிலைன்ஸ் பண்ணுற அப்படி. பட் இருந்தாலும் நம்ம கோகனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாட் பார்த்தீங்கன்னா வரல. அதே சமயத்தில் ஸோ நம்ம கோகனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு தவளை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கேப்டன் கென்யோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சுங்க. எனக்கு புரிஞ்சிச்சு ஆக்சுவலாக நீ இந்த கேப்டன் கென்யோ தானே அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த ஒரு தவளை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுகு பாருங்க என்ன புரிஞ்சிக்கலையாடா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற இது ரொம்ப ஆபத்தான ஒரு பிளேஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற இங்கே இருக்காத இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிப்போ அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கென்யோ அந்த ஃப்ராகில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ இந்த பக்கம் அந்த தவளை பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்குது. டே என்னுடைய உடம்புல இருக்கிறது வேறு யாரோடா தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிங்கடா அப்படின்ட்டு ஸோ நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிற அப்படி என்ன பண்ணுறது தெரியாமல். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் நம்ம ஃப்ரீசா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குங்க. இதில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுற அப்படிங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீசாவோட பவர் அண்ட் ஃப்ரீசா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அப்படி. ஸோ அவனுடைய பாதி பவரை பயன்படுத்தியே இந்த டஸ்டாக கெடுவானு சொன்னால அப்படின்ட்டு நம்ம கோகு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஃப்ரீசா டக்குன்னு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ நம்ம ஃப்ரீசா வேறு லெவலில் நம்ம கோகு வச்சு செய்கிற அப்படிங்க. ஆக்சுவலாக நம்ம கோகுக்கு ரெண்டு அடியில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துடுதுங்க. என்ன ஸ்பீடாக இந்த அளவுக்கு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அவனால் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியுது நம்மளால பார்க்க முடியல அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா பார்க்க. ஸோ ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குற அப்படி. ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன் என்னுடைய பவரை வச்சு
அது மேக்ஸிமம் பவரை பயன்படுத்தவே தேவையில்லை, அது எல்லாமே என்னால் டஸ்ட் ஆக்க முடியும்ட்டு சொன்னலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறோம் அப்படிங்க. வித விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சண்டைப்படும் அப்படி உண்மையிலே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம கோக்குக்கு பயங்கரமாக அந்த பிளட் கிட்டால பார்த்தீங்கன்னா வெளிவர ஆரம்பிக்கும். இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம கோகு அண்ட் கிரிலின் பிக்குள்ள பார்த்தீங்கன்னா செம ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கோக்குக்கு பிளட் வரதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பொல்மா உடம்புல இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் கன்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சரிகள் அப்படி ஆக்சுவலாக ஃப்ரீஸாக அந்த மாதிரி தான் பண்ணுங்க. ஸோ அவனை விடாதீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம கேப்டன் கன்யூ பொல்மாவோட உடம்புல இருந்துட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே என்ன சொல்கிற அப்படியே. ஸோ அப்பாவை வீழ்த்தணுமா, ஃப்ரீஸை வந்து அப்பாவை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா பொல்மா என்ன பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல இருக்காது, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீ கிளம்பு, ஃபஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போ அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரிலின் சொல்ல. இந்த பக்கம் நம்ம பொல்மா நம்ம கிரிலின் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை என்னை மிஸ் பண்ண சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சண்டை அப்படின்ட்டு ஸோ நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த பக்கம் என்னடா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாளே அப்படின்ட்டு நம்ம கிரிலின் அண்டு நம்ம கோகனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ நம்ம கோகு வாலி பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ ஃப்ரீஸாவோட எந்த ஒரு மூமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ஸோ என்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டுருக்கு அப்படிங்க. ஸோ நம்ம ஃப்ரீஸா திரும்ப பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குறா அப்படி. ஆக்சுவலாக நான் சொன்னேன் என்னுடைய பாதி பவர் கூட பயன்படுத்த தேவையில்லை அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸா நம்ம கோகு கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சீச்சி அண்ட் அப்புறம் நம்ம ஊழங் மாஸ்லோசியில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பொல்மாவோட அப்பா ரெடி பண்ண அந்த ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு நாமிகேட் பிளான்ட்டுக்கு வந்து வரலான்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. பட் பாதி வழியிலேயே ஐ மீன் அந்த ஸ்பேஸ்ஷிப் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி அங்கேயே பார்த்தீங்கன்னா எத்திலேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிடுது. ஸோ நம்ம பொல்மாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம பொல்மாவோட அப்பா சொல்ல. இந்த பக்கம் எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாது நம்ம சீச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மயங்க கீழே விழுக. அண்ட் அதே சமயத்தில் நம்ம நாமிகேட் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சண்டை பார்த்தீங்கன்னா மும்பரமாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ரீஸை விதவிதமாக பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட்டுருக்கு அப்படி. அண்ட் ஒரு கட்டத்தில் ஸோ நம்ம ஃப்ரீஸை அடித்து நம்ம கோக்கு தண்ணியில் போய் விழுந்துட்டு திரும்ப எழுந்திரிச்சு வரும்போது ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீ புரிஞ்சிருப்பேன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ நீ சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அற்புதமான ஒரு விஷயத்தை நீ பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா சாவே அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸை சொல்லுவேன். இந்த பக்கம் நம்ம கோக்கோட அந்த மூக்கு அந்த வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா பிளட் வர ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிங்காயை பார்த்தீங்கன்னா காட்டுறேங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு பயனும் பார்த்தீங்கன்னா கிடையாது, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாம்சா டியான்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ ஃப்ரீஸா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம யாம்சாவால் கோக்குவால் ஜெயிக்க முடியாது, கோக்கு காலியாக அப்படின்ட்டுல நம்ம யாம்சா ஸோ நம்ம கிங்காய்ட்ட கேட்கும்போது வாய்ப்பு இல்லை. ஸோ ஃப்ரீஸாவை நம்ம கோக்குவால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ நம்ம கிங்காய் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு அப்படிங்க. பட் இருந்தாலும் நம்ம டியான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஆக்சுவலாக கவலைப்படாத யாம்சா கோக்குவால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும், ஏன்னா கோகு எடுத்தால் இந்த கயோக்கன் இருக்குதுல. ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவனால் 10 மடங்கு அவனுடைய சக்தியை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்படி இன்க்ரீஸ் பண்ணி சண்டை போட்டால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீஸாவை பார்த்தீங்கன்னா தூக்கடிச்சிடுவா அப்படின்ட்டு நம்ம டியான் பார்த்தீங்கன்னா யாம்சாயிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கிங்காய் பார்த்தீங்கன்னா இல்லை அவள் ஆல்ரெடி அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இப்போதைக்கு சண்டை போட்டுருக்கான். ஸோ அவனுடைய ஃப்ரீஸாவோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிங்காய் சொல்ல. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம கோக்கு பண்ணால் பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீஸாவோட மூவ்மெண்ட்டை ஐ மீன் அந்த ஸ்பீடை பார்க்குறதுக்காக கையோக்கேனை 10 டைம்ஸாக பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீஸா கையோக்கேனை விட செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கோகன் கிரிலின் பிக்கலோவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம பொல்மா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு அப்படிங்க. இதுதான் ஃப்ரீஸாக வேணும். ஸோ கோகுவை விடாதீங்க, போட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம பொல்மா ஒரு பக்கம் சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் கிரிலின் பிக்கலோக்குள்ள பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது. ஆக்சுவலாக இது பொல்மா கிடையாது, சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஸோ நம்ம பிக்கலோ எல்லாரும் பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா இல்லை இனிமேல் நம்ம மறைச்சி வச்ச வாய்ப்பு கிடையாதுன்ட்டு ஸோ நம்ம கேப்டன் கன்யூ அப்படியே பார்த்தீங்கன்னா வர்றா அப்படிங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம பொல்மா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு தவளையும் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் கிரிலின் பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பொல்மா உடம்புல இருக்கக்கூடிய கேப்டன் கன்யூ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா நோட்டை விடுறா அப்படி. பிக்கலோவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தன்னுடைய டெக்னிக்கை பயன்படுத்தலான்ட்டு ட்ரை பண்ணுவது கரெக்டாக இந்த பக்கம் நம்ம கிரிலின் கோகன் பார்த்தா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக பிக்கலோ அங்கேருந்து நகர்த்து போங்க, அவன் முன்னாடி இருக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா சொல்ல. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ கைஸ்.